हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल दिनम मनमुम इनकी नम्बर என்ன பார்க்க போறோனா இன்ஸ்டன்ட் லெமன் ஜூஸ் இது வெரி வெரி சிம்பிள் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஜூஸ் இந்த சம்மர்ல நமக்கு இப்போ வந்து நமக்கு எங்கன ஆபீஸ்க்கு போறோம் ஜர்னில போறோம் அந்த மாதிரி போது நம்ம வெளியில நமக்கு கொஞ்சம் தாகமா இருக்கும் வெளியில ஜூஸ் வாங்கி சாப்பிறது இப்போ சேஃப் இல்லை அப்படின்றதுனால நம்ம இதை எப்படி எடுத்துன்னு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் வந்து நீங்கள் வந்து லெமன் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போது நிறையா லெமன் வாங்கி இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்றது இப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லா லெமனையும் நல்லா அலம்பி தொடச்சிக்கணும். ஒரு துளி ஒரு ட்ராப் ஈரம் கூட இருக்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் லெமன் நல்லா அலம்பிட்டு நல்ல ஒரு துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நம்மளுக்கு இது தேவை. எல்லா லெமனையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா லெமனையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்ச லெமனை வந்து எல்லாம் ஒரு பவுலில் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஜூஸை. நம்மளுக்கு இந்த லெமன் இந்த புழிஞ்சத லெமன் கூட வேஸ்ட் ஆகாது, அது நிறைய யூசஸ் இருக்குது. அது நான் ஒரு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லெமனையும் புழிஞ்சி வடிகட்டி எடுத்துட்டாச்சு. கண்டிப்பாக அந்த ஜூஸை வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் அந்த கொட்டை அந்த பல்ப் எல்லாம் தனியாக நீக்கி வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எனி அளவு ஒரு கப்போ டம்ளரோ நீங்கள் என்ன அளவு எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு டம்ளர் ஜூஸுக்கு 3 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும் ஒரு பாத்திரத்தில். முதல்ல மூணு டம்ளர் சர்க்கரை நம்ம இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. மூணு டம்ளர் சர்க்கரைக்கு அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். நம்ம வடிகட்டின லெமன் ஜூஸ் தனியாக வச்சுருக்கோம், அது இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம். முதல்ல இந்த சுகர் சிரப்போட ப்ராசஸ் என்னன்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். 3 டம்ளர் சர்க்கரைக்கு 3 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியை விட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் முதல்ல இந்த சர்க்கரையை கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி தொடும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருந்தால் போகிறோம். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லெமன் ஜூஸோட டேஸ்ட்டு ரொம்ப கூடும். அண்ட் வந்து அந்த சுகர் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணணும். எதுக்குன்னா லெமன் ஜூஸ் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணால் கசப்பு தன்மை வந்துடும். நம்ம இந்த சுகர் சிரப்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் 1 hour ஆகிடுது, நல்லா சில்லுன்னு ஆகிடுது. இது ஒரு துளி கூட சூடே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் வடிகட்டி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அது இதில் இப்படி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாட்டிலில் கிளாஸ் பாட்டில் தான் எடுத்துக்கணும். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம ட்ராவலில் போகும்போதும் இதை எடுத்துன்னு போகலாம். எடுத்துன்னு போயிட்டு நம்மக்கிட்ட வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் யூஸ் பண்ணி
ஒரு டிஸ்போசபிள் டம்ளர்லேயோ எதுலேயோ ஒரு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா நம்மளுக்கு சம்மரில் ட்ராவலிங்கில் வெளியில் ஜூஸ் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் லெமன் ஜூஸ் எனர்ஜெட்டிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் வாட்டர் எடுத்துன்ட்டு அதில் இந்த இந்த சிரப்பு வந்து கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் வாட்டர் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணால் ஓகே, அப்படி ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னும் போது எல்லார் வீட்லேயும் ஐஸ் க்யூப் இருக்கும். அந்த ஐஸ் க்யூப்ஸை இந்த மாதிரி ஒரு நாலு போட்டுன்ட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் சர்வ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.